பல்கலைக்கழகங்கள் மக்களுக்கு பொருத்தமான தொழில்நுட்பங்களை உருவாக்கும் இடங்களாகவும் நவீனத்துவத்தின் மையங்களாகவும் திகழ வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் தற்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் நிர்ணயிப்பதில் முக்கிய பங்காற்றும் நிலையில் கட்டடக் கலைஞர்களின் படைப்பாற்றல் அதற்கு ஈடுகொடுப்பதாக அமைய வேண்டுமென்றார். விரைவாக மாறிவரும் உலகின் தேவைகளை சந்திக்கும் வகையில் கட்டடக் கலைஞர்கள் படைப்பாற்றல் திறன் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார். தங்களது கலை திட்டங்களில் பாதுகாப்பு மற்றும் நிலைத்த தன்மை ஆகிய கொள்கைகளுக்கு முக்கிய இடம் தருமாறு அவர் கேட்டுக் கொண்டார். தற்போதைய தேவை சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை கட்டடங்களை மேம்படுத்துவதன் என்று குறிப்பிட்ட அவர், இதன் மூலம் தண்ணீர் பயன்பாடு, எரிசக்தி பயன்பாடு ஆகியவை குறைந்துவிடும் என்றும் கூறினார். பின்னர் குடியரசு துணைத் தலைவர் இந்த கல்லூரி மாணவர்களிடையே கலந்துரையாடினார். முன்னதாக இந்த கல்லூரியின் பல்வேறு பணி அரங்குகளை அவர் பார்வையிட்டார். தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், கைச்சிலம்பம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் குடியரசு துணைத் தலைவர் பார்வையிட்டாா்.